ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் ரொம்பவுமே பிரபலமாக இப்போ போயிட்டு இருக்க சீரியல், டிஆர்பிலையும் நம்பர் ஒன்ல இருக்க சீரியல் விஜய் டிவி சீரியல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான். இந்த சீரியல் வந்து ஒரு குடும்ப பாங்கான ஸ்டோரி அப்படிங்கிறதுனால மக்கள் மத்தியில் ரொம்பவுமே இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சீரியலில் வரக்கூடிய ஒரு பேருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாங்க. அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக அவார்ட் கூட வாங்கியிருந்தாங்க, ட்ரீம் லவர் அப்படிங்கிற அவார்ட் வந்து நம்மளுடைய கதிர் முல்லை தாங்க. ஸோ கதிர் முல்லை ஜோடிக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஓட்ஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோ லவ்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மூலமாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய குமரன், அதாங்க நம்மளுடைய கதிருக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அதை வந்து செமையாக வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ட்விட்டர்லையாக இருக்கட்டும், இன்ஸ்டாலேயாக இருக்கட்டும், ஷேட் சாட், ஹலோ இந்த மாதிரி, யூடியூப் இப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வீடியோ ரெடி பண்ணுறாங்க, குமரனுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க, குமரனுக்கு கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்த்துக்களை பல விதமாக வந்து குமரனுக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து குமரன் வந்து நினச்சது எப்படியாவது ஒரு நம்ம நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கஷ்டப்பட்டார். அவருடைய டான்ஸ் எல்லாமே அவங்க ஃபேன்ஸுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவங்க நினச்ச மாதிரியே இப்போ மக்கள் மனசில் வந்து குமரன் அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் மூலமாகவே கவினுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவருடைய டான்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதோட மிச்சமான ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய குமரனுடைய திறமை வந்து வெளிப்பட்டிருக்கு. ஸோ இத்தனை நாள் அவர் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு நல்ல பலன் கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கூடிய விரைவில் வந்து வெள்ளித்திரையிலையும் குமரன் கால் பதிக்க போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற குமரனுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். ஹாப்பி பர்த்டே குமரன், ஸ்டே பிளஸ்டு, தேங்க்யூ.